வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கிய வீடியோவில் ஒரு நல்ல வாசனை மிகுந்த ஒரு வித்தியாசமான வெள்ளை நிற பூக்களை கொண்ட ஒரு அரிய வகை பூச்செடி வளர்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி, நல்ல வாசனை மிகுந்தது, வீட்டில் எளிமையாக வளர்க்கக்கூடியது, லோ மெயின்டெனன்ஸ் செடி தான். அந்த செடியை எப்படி நம்ம எளிமையாக வீட்டில் வளர்க்கலாம், எங்கே வாங்கலாம், அதை எப்படி பராமரிக்கிறன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த செடியை பார்க்கலாம். இந்த செடியை வந்து காமனாக வந்து ஆப்பிரிக்கன் மல்லிகைன்னு சொல்கிறாங்க. நல்லா வாசனை இருக்குது. இதோடைய வாசனை பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பூக்கள் இருக்கும், பன்னீர் பூக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும், அந்த மாதிரி வாசனை இருக்குது. பக்கத்தில் போனாலே நல்ல ஒரு வாசனை இருக்குது. காலையில் சூரியன் வெளிச்சம் வந்த பிறகு தான் இந்த வந்து பூக்கள் வந்து மலர ஆரம்பிக்குது. இதோடைய பூ மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக வந்து மொட்டு வந்து கொஞ்சம் கூம்பு ஷேப்பில் இருக்குது, இது அப்படி இல்லாமல் நல்ல ஒரு உருண்டையாக இருக்குது பாருங்கள், ஒரு தீக்குச்சி வடிவத்தில் இருக்குது. இதை வந்து பட்டர்ஃப்ளை புஷ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோடைய பூக்கள் வந்து ஒரு வண்ணத்து பூச்சி பறக்கிறது மாதிரி இருக்கிறதுனால இந்த செடிக்கு வந்து பட்டர்ஃப்ளை புஷ்ன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து ஒரு புதர் வகை செடி தான். இதை நல்லா கட் பண்ணி விட்டோம்னா ஒரு தொட்டிக்குள்ளேயே நல்ல குட்டி மரம் மாதிரி வளரக்கூடியது. இந்த செடிக்கு ஆப்பிரிக்கன் மல்லிகைன்னு ஏன் வந்ததுன்னா, ஆப்பிரிக்காவில் மெயினாக வந்து ஜாவாவில் வந்து நிறைய இந்த செடிகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகம் இருக்கிறதுனாலையோ என்னமோ இதுக்கு வந்து ஆப்பிரிக்கன் மல்லிகைன்னு ஒரு வழக்கு பேர் இருக்குது. ஆனால் இதோட விஞ்ஞான பேர் பார்த்திங்கன்னா கிளீரோடென்ட்ரம் கேலமிட்டோசம். ஸ்பெல்லிங் கூட மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த செடியை வந்து பட்டர்ஃப்ளை புஷ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பூக்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு வண்ணத்து பூச்சி பறக்கிறது மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த ஒரு பேரும் இருக்குது. பூக்கள் மட்டுமல்லாமல் இதோட இலைகளும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஃப்ரில்டு எட்ஜாக இருக்கும், அதாவது இலைகள் கட் பண்ணி விட்ட மாதிரி. இந்த ரோஜா இலைகள், செம்பருத்தி இலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் இலை வந்து. இலையுடைய நிறமும் நல்ல ஒரு டார்க் பச்சை கலரில் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த செடியை வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு பாட் போதும், அதாவது அதிகம் ஹோல்ஸ் உள்ள பாட்டாக செலக்ட் பண்ணிக்கணும். தொட்டி பெரிய சைஸாக எடுத்துடாதீங்க. மீடியம் சைஸ் செடியாக இருந்ததுன்னா ஒரு 8 இன்ச் தொட்டி வந்து போதுமானது. ஏன்னா சின்ன சைஸ் செடியாக இருக்கும்போது பெரிய தொட்டியில் வைக்கும்போது நிறைய வந்து தண்ணீர் பிடிக்குமா, தண்ணீர் பிடிக்கும்போது இதோடைய வேர்கள் வந்து அழுகி செடி வந்து வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செடிக்கு ஏற்ற மாதிரி தொட்டி செலக்ட் பண்ணிக்கணும். பாட்டிங் மிக்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் சாயில் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 30% வந்து தோட்டத்து மண், 30% கொக்கோபீட், 30% வந்து வெர்மை கம்போஸ்ட், அப்படி இல்லைன்னா மாட்டுச்சாண உரம், எதுனாலும் கலந்துக்கலாம். 10% மணல் சேர்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த வேர்களுக்கு வந்து ஏரேஷன் கிடைக்கும், தண்ணீர் கட்டாமல் தண்ணி வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகி செடிகள் வந்து நல்ல ஹெல்த்தியாக பச்சை பசேல்னு வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செடிக்கு வந்து முழு சூரிய வெளிச்சம் தேவை, அப்போ தான் வந்து பூக்கள் நிறைய பிடிக்கும். வாட்டரிங் வந்து கம்பல்சரி, டெய்லி ஊற்றணும் மழைக்காலங்கள் தவிர. அதுக்கப்புறம் 2-3 நாள் நம்ம வந்து சப்போஸ் வெளியூர் போனாலும் இந்த செடிகள் வந்து வாடாமல் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸில் வந்து கொக்கோபீட் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பாக தான் எப்படியும் இருக்கும், வாடாது. அப்படியே இருந்தாலும் தண்ணீர் ஊற்றினேன்னா ஃப்ரெஷ் ஆயிரும். ஃபர்டிலைசர் வந்து நம்ம வந்து செடி வச்சு ஒரு 2 மாதத்துக்கு பிறகு நல்ல புது தளிர்கள்லாம் வந்து செடி நல்லா வளர ஆரம்பித்த பிறகு கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸ்லேயே வந்து மாட்டுச்சாண உரமோ இல்லைன்னா வெர்மை கம்போஸ்டோ கண்டிப்பாக கொடுத்துருப்போம். அதுவே 2 மாதத்துக்கு செடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசரான மாட்டுச்சாண உரம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இலைகள் பச்சையாக இருக்கிறதுக்காக வந்து எப்சம் சால்ட் எப்பவுமே கொடுக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒருக்க எப்சம் சால்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கால்சியம் அதிகம் உள்ள போன் மீல் வந்து நல்ல வேர்களை சுத்தி போட்டு விடலாம். எந்த உரமா இருந்தாலும் கொடுக்கலாம், பூச்செடிகளுக்கு கொடுக்கிற எந்த உரமா இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த செடியில் வந்து பூக்கள் வந்து நம்ம அந்த இட்லி பூ பூக்கிற மாதிரி கொத்து கொத்தாக தான் பூக்கள் பூக்குது. ஆனால் எல்லா பூக்களும் ஒரே சமயத்தில் வந்து மலர்றதில்ல, இடையில வந்து 1-2 மொட்டுக்கள் இருக்கும். பூக்களுமே கிட்டத்தட்ட 8-10 நாட்கள் வரைக்கும் வாடாமல் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா பூ மொட்டுகளுமே விரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த பூங்கொத்தே வந்து வாட ஆரம்பிக்குது, ஒவ்வொரு பூவாக உதிர ஆரம்பிக்குது. அந்த ஃபுல்லாக பூத்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த ஒரு பூங்கொத்தை வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விடும்போது தான் அடுத்தடுத்து புது தளிர்கள் கிடைக்கும். என் செடியில் 3 பூங்கொத்துகள் வந்தது, இப்போ தான் 2வது கொத்து வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கொத்து இப்போ பார்த்தீங்களா, இது வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த 2 இலைகள் தள்ளி அந்த கொத்துக்கு கீழே கட் பண்ணி விட்டுறணும்.
இந்த செடி வந்து ஆன்லைன்ல வாங்கலாம். இந்த செடியை வந்து என் சிஸ்டர் கேரளாக்கு போயிருக்கும்போது எனக்கு அங்கிருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லா பூச்செடிகள் மாதிரி தான் நம்ம நார்மலாக பிச்சி மல்லிலாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு லோ மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலே போதும், ரொம்ப அழகாக வளர்ந்து நல்ல பூக்கள் கொடுக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான பூச்செடி வளர்ப்பு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.